இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போர்ட் ஆஃப் கனேடியன் ரெஜிஸ்டர்ட் சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ் BCRST, இந்த போர்டில் நெவோஸ் IGC சர்டிபிகேட்டை பத்தி ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு, அதை பத்தி தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். வெல்கம் டு கிரீன்வேல் குரூப் சேனல், நான் உங்கள் ஹேர். போர்ட் ஆஃப் கனேடியன் ரெஜிஸ்டர்டு சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கு. CRSP சொல்லியிருப்போம், CRST, அதாவது சர்டிஃபைட் ரெஜிஸ்டர்ட் சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ், சர்டிஃபைட் ரெஜிஸ்டர்ட் சேஃப்டி டெக்னீஷியன்ஸ். இந்த இதுதான் ரெண்டு கேடர். இந்த CRSPங்கிறது தான் மினிமம் கேடர், அதோட மேக்ஸிமம் கேடர் ப்ரொஃபஷனல். ஒன்று டெக்னீஷியன், அடுத்தது ப்ரொஃபஷனல். நெவோஸ் IGC கோர்ஸ் மட்டும் டைரக்டாக போய் அப்ளை பண்ணோன்னா அங்கே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நாங்கள் இன்னொரு வீடியோ போட்டிருப்போம், அதில் எதுக்கு இப்போ அந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா, நெவோஸோட ID கோர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லும் போது தான் இந்த கனேடியன் போர்டை பற்றி போட்டிருப்போம், சேஃப்டி போர்டை பற்றி. ஸோ அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது IGC மட்டும் போதாது, நெவோஸ் ஐடிக்கும் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். என்ன இதோட இது பண்ணிங்கன்னா, CRSP இருக்கட்டும், CRSP ரெண்டுமே இருக்கட்டும், இப்போ இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து மெயின் திங் என்ன அப்படின்னா, நீங்க கனடாக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு OHS கோர்ஸ் வந்து நீங்க அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர்ல படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஓகேவா? இப்ப நீங்க IGCயே பண்ணாலும் நீங்க அங்க போய் ஒரு கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கோர்ஸ் படிச்சுட்டு CRST எக்ஸாமினேஷன் எழுதணும். ஸோ எழுதுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. வித் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க OHS சர்வீஸ் பண்ணதை வச்சு ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு 4-5 வே இருக்கு, என்னோட அப்கமிங் வீடியோஸ் கூட சொல்றேன். ஸோ அந்த சர்வீஸ் ஓரியன்டில் பார்த்து தான் உங்களை CRSP செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு, இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இருக்கு. இப்படிதான் வந்து அவங்க வந்து அந்த ஒரு CRSP சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், CRSP சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே இப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்க அங்க போய் ஒரு கோர்ஸ் படிச்சு அந்த எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, இது ஒரு பார்ட்னா. இப்போ நெவோஸ் ஐடி பண்றீங்க, நெவோஸ் ஐடிக்கு வச்சுட்டு அங்க போய் கோர்ஸ் பண்ண தேவையில்ல, ஆனா எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். சோ அந்த ரெண்டு போர்டு, போர்ட் ஆஃப் UK தான் நெபோஷ், போர்ட் ஆஃப் கனடா தான் BCRST. சோ இந்த ரெண்டு போர்டும் மெமரண்டம் தான் சைன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீ உன் கோர்ஸ் படிச்சுக்கோ, என் கோர்ஸையும் நீ அக்னாலேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு. சோ அந்த மெமரண்டம் பேசிட்டுல தான் நெபோஷ் ஐடி இப்போ இவங்க ரெகனைஸ் பண்றாங்க, அது வந்து ஒரு டிப்ளமா கோர்ஸா ரெகனைஸ் பண்றாங்க. சோ அந்த டிப்ளமா கோர்ஸோட சர்டிபிகேஷன் வச்சு, சோ அந்த ஐடிபோட குவாலிபிகேஷன் எடுத்து தான் நீங்க CRST ஒரு அந்த குவாலிபிகேஷன் எக்ஸாமினேஷன் எழுதவே முடியும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நீங்க நெபோஸ் ஐடிபோட சர்டிபிகேட் வச்சு இங்க இருக்கிற CRST எக்ஸாம நீங்க கனடால வந்து எழுதணும், எழுதினாதான் உங்களுக்கு அவங்க வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க CRSP ஆகணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்க சைட்ல இருக்கு. ஸோ ஒரு 4 இயர்ஸ் இருக்கணும், இல்லைன்னா நீங்க ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும், வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கிரைடீரியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ டைரக்ட் IGC வச்சுட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து எனக்கு டைரெக்டாக எக்ஸாம் அலோவ் பண்ணுவோம்னு கேட்டால் முடியாது. நீங்கள் IGC பண்ணியிருந்தாலும் அந்த ஊரில் போயிட்டு இன்னொரு கோர்ஸ் பண்ணிட்டு OHS சொல்கிறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் OHS ஒன்றும் இல்லை, ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. அங்கே இருக்கிற OHS கோர்ஸ் ஏதோ ஒரு ப்ரொவைடர்ல படிச்சுட்டு அங்கே இருக்கிற CRST எக்ஸாமினேஷன் எழுதிங்கன்னா நீங்கள் அங்கே சர்டிஃபிகேஷன் வாங்கிடலாம். இதுதான் அந்த போர்ட் ஆஃப் கனேடியன் ரெஜிஸ்டர் சேஃப்டி ப்ரொமோஷன் உள்ள ரூல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.